இந்த குழந்தை வந்து அப்பனை போலயே இருக்கு பார்த்தா. புரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு காரணம் அப்ப இதுதான் மெயின் காரணம்னு இப்போ வருது. இன்று நேற்று வந்து தகவல் இது. ரெண்டு ஆம்பளைங்க போய் லாட்ஜில் ரூம் போட்டு தங்கினாயினால ஐயோ வேற கணக்குன்ற ரேஞ்சுக்கு இப்போ வந்துருச்சு. ரெண்டு பொம்பளையும் போய் தங்கினாலே இப்படிதான் ரேஞ்சுக்கு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அந்த சாயலில் இருந்த ஒரு காரணம் அது இப்போ வந்து தகவல். அதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் பயங்கர கொடூரம். அதுக்கு அடுத்த விஷயத்தில் பயங்கரமாக இருக்கும். அது அப்புறம் சொல்கிறேன். அந்த மாஸ்க் ஒன்று வந்துருச்சு இவர்களுக்கு வரப்பிரசாதமாக. ஏற்கனவே துப்பட்டா போட்டு மாஸ்க் போடுறதுன்றது பலரின் பழக்கமாக இருக்குனால அதை போட்டோன்னே யாருன்னே தெரியாதுல்ல. நீ ஒரு பெண்ணுன்னு தெரியும், யாருன்னு தெரியாது. இப்படி பல வசதிகள் அங்கே இருக்குது. இந்த நினச்சதெல்லாம் செஞ்சு பழகிடுவாங்கலான்னு முன்னாடியே எல்லாத்தையும் அனுபவிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒட்டுதல் புருஷன் அது இதெல்லாம் வராது. இதெல்லாம் எதற்காக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வளர்ந்து விட்றான்னா, இப்போ இவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, ஆனால் இவளுக்கு செக்ஸ் தேவை. அவனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, செக்ஸ் தேவை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னா, ஓரின சேர்க்கையை வந்து வளர்த்து விடுறது. ஏன்னா அந்த லவ்ன்ற உணர்வு வருது, அதையும் அனுபவிச்சுட்டு அவனை துரத்தி விட்டுணும், இல்லை அவளை துரத்தி விட்டுணும் அப்படின்றது தான் இவர்களுடைய. பிடிக்கலன்னா போயிட்டே சுதந்திரம். அந்த ஈக்குவாலிட்டியிலே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சில பேர். எப்படின்னா அங்கேயும் போய் புருஷனை வேலை இது பண்ணும்போது என்னன்னா அவன் டென்ஷன் ஆயிடுவான். அவன் ஒரு இடத்துல ஒரு இடத்துல வேலை பார்த்துருவான். அவனுக்கு ஒரு 40 பேர் வேலை பார்ப்பாங்க. அப்போ அவன் வந்து அவன் அதிகாரத்தை செலுத்தும் போது இவங்க ரெண்டு பேருக்கு ஒட்டாது. இப்போ சென்னையில் வந்தாலும் என்ன அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் நீங்கள் ஆட முடியும். ஆனால் பெங்களூரில் எல்லாத்துக்குமான இது இருக்குது இந்த மாதிரி பெண்களுக்கு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய எதிர்வினை நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். வணக்கம் சார். இந்தியாவையே உலுக்கிய ஒரு செய்தி அப்படின்னா, சமீபத்திய செய்தி அப்படின்னா, ஒரு 4 வயது மகன் கொலை, அதுவும் பெற்ற தாயாலேயே கொலை செய்யப்பட்டது. நீங்கள் கூட சில இடங்களில் பேசுங்க, அது தாய் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. மிகவும் கொடூரமான ஒரு செயல் தான், யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. எந்த தாயாலையுமே அதை, எந்த பெண்ணும் அதை செய்ய மாட்டான். நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லணும்னா, ஒரு கொலகாரம் கூட அதை செய்ய மாட்டான், உறுதியாக வந்து பார்த்தோன்னே அதை செய்யவே மாட்டான் அப்படின்ற ஒரு சம்பவம் நம்ம பேசணும். ஆனால் இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் அதில் இருக்குது அப்படின்றதான் செய்தி. இந்த கொலை, இந்த கொலைக்கான பின்னணி, அதன் பின் உள்ள திடுக்கிடும் தகவல்கள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் நம்ம ரெட்ரோலுக்ஸ் நேருக்காக விரிவாக சொல்லணும்னு எதிர்பார்க்கலாம். அதாவது சுசானா சேத் அப்படின்றவ வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவ. அவள் வந்து என்னென்னா, வழக்கமாக அந்த ஐடி முடித்தவங்க எல்லாமே பெங்களூருக்கு வேலைக்கு வர்ற மாதிரி. ஏன்னா நார்த்தில் வந்து எங்கேயுமே கிடையாது, நார்த்து நார்த்தந்தான் இருக்குது. அதனால் எங்கேயும் வேலைக்கு போக மாட்டாங்க. அதனால் இவர்களுக்கு ஏற்ற வசதி இருக்காது. அங்கே பூரா ஒரு மாதிரியான ஆட்சி நடக்குது. அரைகுறை உடையில் போனால் அடிச்சு விடுவான். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பல ஸ்டேட்டில் இருக்குது. அதனால் இங்கே வந்தால் பெங்களூரை இப்போ சென்னையில் வந்தாலும் என்ன அப்படின்னா, ஒரு அளவுக்கு தான் நீங்கள் ஆட முடியும். ஆனால் பெங்களூரில் எல்லாத்துக்குமான இது இருக்குது இந்த மாதிரி பெண்களுக்கு. நான் எல்லா பெண்களையும் சொல்ல, இந்த மாதிரி பெண்களுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் உடை போடலாம். பிராந்தி கடையில் பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் கடை மாதிரி அங்கே பிராந்தி கடையில் இவர்கள்லாம் படித்தவர்கள்லாம் போய் வரிசையில் நின்று சரக்கு வாங்கினதை நம்ம இதில் பார்த்தோம். கொரோனாக்கு பிறகு பார்த்தோம், எந்த மாநிலத்திலையும் அப்படி ஒரு காட்சியை நம்ம பார்க்கல. அந்த மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, பிராந்தி கடையில் இந்த மாஸ்க் ஒன்று வந்துருச்சு இவர்களுக்கு வரப்பிரசாதமாக. ஏற்கனவே துப்பட்டா போட்டு மாஸ்க் போடுறதுன்றது பலரின் பழக்கமாக இருக்குனால அதை போட்டோன்னே யாருன்னே தெரியாதுல்ல. நீ ஒரு பெண்ணுன்னு தெரியும், யாரும் தெரியாது. இப்படி பல வசதிகள் அங்கே இருக்குது. பப்பு திறந்திருக்கும் பார், அது டான்ஸ் பாரு, இத்தியாதிகள் இத்தியாதிகள் எல்லாமே அங்கே. யார் என்ன பண்ணாலும் நீங்கள் சொந்த ஊரில் தெரிய போகிறதில்ல. எங்கிட்ட வந்து நீங்கள் டெல்லியிலேருந்தோ, உத்தரப்பிரதேசிலேருந்தோ, இல்லை தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் இருந்தோ, இல்லை கேரளாவில் இருந்தோ போய் அங்கே போயிட்டிங்கன்னா, இங்கே வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ நம்ம மக படிச்சுட்டு ஐடியில் வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிட்டு இவங்க உட்காந்துருக்க வேண்டியதான். அப்புறம் அவர்கள் போக்கில் அவர்கள் போவாங்கன்ற மாதிரி தான். பாதி பேர் அப்படி தான், எல்லாரையும் நம்ம சொல்லலைன்னா கூட பாதி பேர் அப்படி. அதுக்காக தான் பெங்களூர் போகிறது ஆண் பெண் இருவரும் அப்படின்ற மாதிரியான இருக்குது. இதில் என்னென்னா, இவர்களுக்கு வந்து இந்த குடும்ப கலாச்சாரம், இந்த பாசம், இந்த குடும்பத்துடைய அட்டாச்மெண்ட்டு, குழந்தையோட அட்டாச்மெண்ட்டு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான அட்டாச்மெண்ட்டு, இது எதுவுமே இருக்காது. கேட்டால் இவர்கள் சுதந்திரமாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு, சுதந்திரம் என்ப என்ன சுதந்திரம்னா என்னன்றதும் நீங்கள் தான் தோன்றித்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தான் தோன்றித்தனத்துக்கும் சுதந்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நினச்சதெல்லாம் பண்ணுறதெல்லாம் சுதந்திரம் கிடையாது, சரியா? எல்லாத்துலேயும் ஒரு சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் இருக்குன்னு அதெல்லாம் பேசினா நம்ம வந்து வேறு மாதிரி நினச்சிடுவாங்க. ஒரு லிமிட் இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. நீ என்ன இது பண்ணீங்கனாலும் ஒரு லிமிட் இருக்கு. இதெல்லாம் தாண்டி போகும்போது என்னென்னா, இவர்களுக்கு வருமானம் வருது. ஆமாம், அதிகப்படியான வருமானம் வருது. நினச்சதெல்லாம் செஞ்சு பழகிடுவாங்க கல்யாணம். முன்னாடியே எல்லாத்தையும் அனுபவிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒட்டுதல் புருஷன் அது இதெல்லாம் வராது, நிறையா பேருக்கு வராது. இப்படி இருக்கும்போது என்ன, ஆனால் வந்து செக்ஸ் தேவைகளும் இருக்கும்,
இப்போ என்னென்னா ஒரு சில நேரத்தில் ஒரு ஒரு பொண்ணு வந்து ரெண்டு குழந்தைகளோடு போகும்போது அந்த குழந்தைய பார்த்தோன்னே ஆசை வரும், அந்த ஆசையும் உள்ளே இருக்கும். ஆனால் அந்த அடங்காத்தனமும் சைக்கோத்தனமும் உள்ளுக்குள்ளே இருக்கும், ஈகோவும் இருக்கும், பணம் வேறு கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இவர்களுக்காக எதாவது தோணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எவனையாவது கல்யாணம் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த உணர்வையும் அனுபவிக்கணும்ல. நீங்கள் காசு கொடுத்து பப்புக்கு போகிறீங்க, பாருக்கு போகிறீங்க, பீருக்கு போகிறீங்க, எல்லாத்துக்கும் போகிறீங்க, மற்ற எல்லா இத்தியாதியும் பண்ணுறீங்க. இருந்தாலும் அந்த லவ்ன்றத இது பண்ணுறதுக்காக அந்த உணர்வும் வேணுன்ற, இந்த லவ்ன்றது கல்யாணம் பண்ணி வாழ்ந்து பிள்ளையை பெற்று காலத்துக்கும் இவனோட குடும்பம் நடத்தணும், இல்லை குழந்தையை பெற்று வளர்த்து அதை பெரிய ஆள் ஆகணுன்றதுக்கான லவ் கிடையாது. இது லவ்ன்ற அர்த்தமே வேறு. எப்படின்னா அந்த லவ்ன்ற உணர்வு வருது, அதையும் அனுபவிச்சுட்டு அவனை துரத்தி விட்டுணும், இல்லை அவளை துரத்தி விட்டுணும் அப்படின்றது தான் இவர்களுடைய. பிடிக்கலன்னா போயிட்டே சுதந்திரம். இது ஆண் பண்ணி ரெண்டு பேர், அதை தான் ரெண்டு பேருக்கு தான் சொல்கிறேன். இப்படி இருக்குது, இதுதான் அங்கே உள்ள கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, தன் சுயநலத்துக்காகவும் தன் ஈகோவுக்காகவும் இப்போ ஆஃபீஸில் வந்து ஒருத்தி வந்து பவர்ஃபுல்லான போஸ்ட்டில் இருக்காங்க, அவளுக்கு கீழே 10 பேர் இருப்பாங்க, மேடம் மேடம்னு. இதெல்லாம் வந்து பெண்களுக்கு இந்த நூற்றாண்டில் இது புதுசு, அதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. பண்ணையார் ஒய்ஃபு இந்த மாதிரி ஆட்கள் தான் அந்த அதிகார தோரணையோடு இருப்பாங்க, பெரிய பெரிய இதில் இருக்கவங்க மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ சராசரி மனிதர்களுக்கும் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கும் அந்த தோரணை வந்துடுது. அந்த எப்படின்னா அந்த கெத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இது வந்தவன் என்னென்னா, இவர்கள் யாருக்கும் நம்ம கீழே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, எத்தனை பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் நம்மளை மேடம்ன்றாங்க, இதுன்றாங்க, நம்ம சிஇஓ, நம்ம பெரிய போஸ்ட்டில் இருக்கோம்னு நினச்சி இப்படி பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, இவ யாருக்குமே அடங்க மாட்டாங்க. வீட்டில் போய் எப்படி புருஷனுக்கு போய் ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும்? நான் புருஷனுக்கு அடங்க சொல்லலை, மீற சொல்லலை, அந்த ஈக்குவாலிட்டியிலே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சில பேர். எப்படின்னா அங்கேயும் போய் புருஷனை வேலை இது பண்ணும்போது என்னன்னா, அவன் டென்ஷன் ஆயிடுவான், அவன் ஒரு இடத்துல ஒரு இடத்துல வேலை பார்த்து அவனுக்கு கீழே ஒரு 40 பேர் வேலை வைப்பாங்க. அப்போ அவன் வந்து அவன் அதிகாரத்தை செலுத்தும் போது இவங்க ரெண்டு பேருக்கு ஒட்டாது. இப்படி போயிட்டு இருக்க ஒரு கேரக்டர் தான் இவ சுசானான்றவ. அதாவது பொதுவாக அப்படி இருந்துட்டு போகிறவங்க அது வேறு விஷயம், சரியா? இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த சுசானா கொலை, இந்த கொலகாரி இருக்கல, இதுக்கு இடையில இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் இந்த எல்ஜிபிடி இதெல்லாம் கேள்விப்படுறீங்க, இந்த அதாவது ஆணும் பெண்ணும், இல்லை பெண்ணும் பெண்ணும் உறவு வைத்திருக்கிறது, ஆணும் ஆணும் உறவு எடுத்துக்கொள்ளுறது, எல்ஜிபிடிக்குன்றதுல, இதெல்லாம் எதற்காக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வளர்ந்து விட்றான்னா, இப்போ இவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, ஆனால் இவளுக்கு செக்ஸ் தேவை, அவனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, செக்ஸ் தேவை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னா, ஓரின சேர்க்கையை வந்து வளர்த்து விடுறது. ஏன்னா அவன் பாட்டு கல்யாணம் பண்ணால் இப்படி போய் விரக்தியில் போய் செத்து போய் போயிட்டான்னா இவனுக்கு செக்ஸ் இது வேணும்ல, அதுக்காக இது நல்லது, இது ஒன்றுமே கிடையாது அப்படின்றதெல்லாம் அப்படியே வளர்த்து விடுறது. பொம்பளை மத்தியிலே அதை பரப்பி விடுறது, ஆம்பளை மத்தியிலையும் பரப்பி விட்டு ஆணும் ஆணும் உறவு கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஃப்ரெஞ்சு பிரதமராயிருக்காரு அப்படிங்கும்போது இது அவ்வளோ அங்கீகரிச்சிருச்சு, நம்ம துணிஞ்சு செய்யலாம், எதுக்கு இன்னொரு பொண்ணோட உறவு வச்சுக்கிறது? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனீங்கன்னா ரெண்டு ஆம்பளைங்க டீ கடைக்கு போனாலே சந்தேகப்படுற அளவுக்கு வந்துருச்சுப்பா, புரியுதா? ரெண்டு ஆம்பளைங்க போய் லாட்ஜில் ரூம் போட்டு தங்கினா என்னால் ஐயோ வேற கணக்குன்ற ரேஞ்சுக்கு இப்போ வந்துருச்சு. ரெண்டு பொம்பளையும் போய் தங்கினாலே இப்படி தான்ன்ற ரேஞ்சுக்கு இப்போ கொண்டு வந்துட்டாங்க, சரியா? நீங்கள் யாரை சந்தேகப்படுவீங்க, யாரை சந்தேகப்பட முடியாதுன்ற ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கா, இது ஒரு விஷயம். இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஆணை கல்யாணம் பண்ணுறான். யார்? இந்த சுசானான்றவ. ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறா, வாழ்கிறாங்க, 2 வருஷம் வாழ்கிறாங்க. வாழும்போது இவருடைய ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இவ ஈகோ, இவளை பொறுத்தளவுக்கு இவருடைய லிங்க்டின் பேஜை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இவ எவ்வளோ சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இவ பில்டப் கொடுத்துட்டு வேர்ல்டுலேயே 10 பில்லியனர் வந்து, அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இவ ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உடனே என்ன பண்ணுறேன்னா, வேறு கம்பெனியில் வேலை பார்த்தா அங்கே ஈகோ, உடனே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிடறேன். இவளை ஆரம்பித்து இருக்கும்போது புருஷனோட பிரச்சனை வந்துடுது. புருஷனை போடான்றா, உடனே இப்போ இது இதுக்கு போகிறாங்க, டைவர்ஸுக்கு போகிறாங்க. வழக்கு நடக்கும்போது நீதிமன்றத்துக்கு தெரியும்ல யார் கரெக்டு அப்படின்னா, நீதிமன்றம் புருஷனுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்கிற மாதிரி சொல்லி இவளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இவள் யாரை பேச்சை கேட்டான்னு பார்த்தா, இதெல்லாம் வந்து என்னென்னா, இது ஃபுல்லாக இவளை பற்றி விசாரித்திருக்கேன். க்ரைம் ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம பெங்களூர்லேருந்து விசாரித்து, கோவாவில் இருப்பவர்களாக விசாரித்து, இப்போ தான் டேட்டாஸ் பூரா வந்துட்டுருக்கு. இப்போ நேற்று கூட நம்ம ஒரு செய்தியாளர் மைசூரை சேர்ந்தவர், நம்ம நண்பர், அவருக்கு ஃபோனை போட்டோன்னு அவர் நிறையா டீட்டெயில் சொன்னார். ஏன்னா இது ஒவ்வொரு நாளும் இது வேறு ரூபத்தில். இப்போ என்னென்னா, இவன் என்ன பண்ணுறா, இதில் பெரிய கொடூரம் என்னென்னா, இவ கொலை பண்ணதுக்கு இன்னொரு காரணம், இந்த குழந்தை வந்து அப்பனை போலேயே இருக்குது பார்த்தா, புரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு காரணம் இதுதான் மெயின் காரணம்னு இப்போ வருது, இன்று நேற்று வந்து தகவல். இது அதுக்கு முன்னாடி சொன்ன காரணம் வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு. ஆகப்போது நீதிமன்றம் வந்து ஞாயிற்றுக்கிழமை புருஷன் வந்து அவரோட ஹஸ்பண்டு வந்து ஃபாரினில் இருக்காப்புல, இந்தோனேஷியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல, அவர் கேரளாவை சேர்ந்தவர், அவர் வந்து என்னென்னா வந்து குழந்தைய ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலான்னு ஒன்று இவளுக்கு எரிச்சல் ஆகிடுது.
நைட் ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து வீடியோ காலில் வருவார். அந்த பையன் பேசுவானா, ரொம்ப அப்பா மேலே ரொம்ப பிரியம் உள்ள அந்த பையன். இவளுக்கு அது ஆத்திரத்தை மட்டும், அதாவது அந்த சாயலில் இருந்த ஒரு காரணம், அது இப்போ வந்து தகவல், அது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் பயங்கர கொடூரம், அதுக்கு அடுத்த விஷயத்த பயங்கரமாக இருக்கும், அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ வீடியோ காலில் நைட் ஞாயிற்றுக்கிழமை இப்போ புருஷன் ஃபாரினில் இருக்கனால பேசுவாங்க, அந்த குழந்த அவளை குச்சியாக பேசுமா. இது இவளுக்கு ஆத்திரத்தை நீதிமன்றம் சொல்லியிருக்கு செஞ்சாகணும். ஆத்திரத்தை இந்த சனியும் பாரு அப்பனோட இவ்வளோ குழாவுது அப்படின்ற மாதிரி. அப்போ எப்படி இருக்குன்னா, அப்பயே பெற்ற குழந்தை, தான் பெற்ற குழந்தை, ஒரு குழந்தை எப்படி இருக்குங்க, அம்மா கொஞ்சம்னா அம்மாட்ட கொஞ்சம், அப்பாட்ட கொஞ்சம், அப்பாட்ட கொஞ்சம், அந்த குழந்தையவே இவன் சைக்கோத்தனமாக பிரித்து பார்க்குறான். இவன் வந்து அப்பாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கான்னு ரைட்டா இருக்காருனவனே இவனுக்கு இவளுக்கு ஆத்திரமாகுது. இந்த கோர்ட்டு வேறு நைட் ஞாயிற்றுக்கிழமை இவனை வேறு இருந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, பயங்கர வெறியாயிடுறான். என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். ஐயோ ஒரு கிரிமினல் தானே, கிரிமினல் சைக்கோ ப்ளஸ் வந்து ஈகோ பிடிச்சவன். ஸோ இப்போ இவன் என்ன, ஈகோவின் உச்சகடத்துக்கு போய் இவன் சைக்கோவாக மாறுறான். மாறினவுடனே என்ன பண்ணுறான்னா, அடுத்த கட்டமாக இந்த குழந்தைய கொல்லணும்னு முடிவு பண்ணிடுறான். சைலண்ட்டாக கொண்டணும் அப்படின்ட்டு என்னென்னா, காஃப் சிரப்பை ஊற்றி விட்டோம்னா மயங்கிடும், அப்புறம் அப்படியே லைட்டாக மூச்சை பிடிச்சிட்டோம்னா செத்துருவான், உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு காஃப் சிரப் கொடுத்தேன் சரி அப்போ என்னாச்சுன்னே தெரிலன்ற மாதிரி பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கான். உடனே என்ன பண்ணியிருக்கா, கோவாக்கு போயிருக்கா, ஆறாந்தேதி செக்கின் ஆயிருக்கா ஒரு ரெசார்ட்டில். ரெசார்ட் மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி, அது ஒரு ஸ்டார் ரேஞ்சில் உள்ள ஒரு ரிசார்ட் மாதிரி. அங்கே போய் ஆறாந்தேதி செக்கின் ஆயிருக்கா, ஆறாந்தேதி குழந்தைய கூப்பிட்டு போயிருக்கா. அந்த பையன் அழகாக சிரிச்சுட்டு, அவ்வளோ அழகாக இருந்தான் அந்த பையன், அவ்வளோ அழகான அந்த குழந்தை, அதை பார்த்தாலே கொஞ்சணும்னு தோணுமா தவிர கொல்லணும்னு தோணாது, யாரும் கொலகாரம் கூட தோணாதுன்றது தான். அது கொலை செய்ய வர கொடூரம் கூட அந்த குழந்தைய பார்த்தானா தூக்கி கொஞ்சுவான், இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவான் பார்த்துட்டு. ஆனால் இவ வந்து பெத்த தாய் இல்லை, பெத்த நாய் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கா, கூப்பிட்டு போய் ஆறாந்தேதி போயிருக்கா, பையனை வெளியே கூப்பிட்டு வந்திருக்கா, ஏழாந்தேதி போயிருக்கா, இந்த கோரெக்ஸ் இது மாதிரி ஒரு ஒரு காஃப் சிரப்பை வாங்கியிருக்கா. இந்த பசங்கள்லாம் வந்து நம்ம காலேஜ் பசங்க சில பேர்லாம் காஃப் சிரப் வாங்கி குடிச்சிடுவாங்க, போதைக்கு ஒரு ஃபுல் காஃப் சிரப்பையும் கொடுத்தீங்கன்னா போதை ஏறிடும். அப்போ குழந்தை 4 வயசு குழந்தைக்கு என்ன பண்ணுறா, பெரிய பாட்டில் ஒன்று சின்ன பாட்டில் ஒன்று வாங்கியிருக்கான். அந்த பெரிய பாட்டில் கொடுத்து கூட எதுவும் ஆகலையா என்னன்னு தெரியல. உடனே என்ன பண்ணியிருக்கா, 7ஆம் தேதி காஃப் சிரப்பை கூப்பிட்டு, இப்போ இன்று கிடைத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கான் அந்த குழந்தையை, ஆனால் கைரேகை இல்லை, துணியோ தலகாணியோ வச்சு அமைக்கியிருக்கான்றது இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. நெரிச்சு கொண்டோடனே அந்த பையனுக்கு மூக்கில் ரத்தம் வந்திருக்கு, அவன் மயங்கிய நிலையில் அந்த குழந்தை இருந்திருக்கு. அதை கழுத்தை நெரிச்சு கொண்டோடனே மூக்கில் ரத்தமாக வந்தோடனே துண்டை வச்சு எதை தொடச்சிருக்கா, அதை கீழே பட்டுருச்சு, செவத்தில் கை வைக்கும்போது அந்த ரத்தம் பட்டுருச்சு. கொலை பண்ணி அந்த பையனை பெரிய சூட்கேஸ் வேறு கொண்டு போயிருக்கா, தான் பெற்ற குழந்தையை கொன்றது கொடூரமாக கொன்றது மட்டும் இல்லாமல் அந்த சூட்கேஸில் வச்சுட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு 8ஆம் தேதி ரிசப்ஷனில் கூப்பிட்டு, எனக்கு கார் வேணுன்றிருக்கா. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, பெங்களூர் போகிறதுக்கு ஃப்ளைட்டு சீப் இருக்குது மேடம், நீங்கள் 2 டிக்கெட் தானே உங்களுக்கு உங்கள் பையனுக்கு தானே, 2 டிக்கெட் சேர்த்தே 3500 7000 தான் மேடம் வருது, காரில் போனீங்கன்னா 18000 கிட்ட வருது, கிலோமீட்டருக்கு 15 ரூபா, டிரைவர் பேட்டா அதுன்னு 18-20000 வருது மேடம், ஃப்ளைட்டில் போனீங்கன்னா நீங்கள் எல்லா செலவும் போட்டாலே ஒரு 10 ரூபா தான் மேடம், டிக்கெட் போடவான்னு கேட்டிருக்காங்க. இல்லை இல்லை வேணாம், நான் காரில் தான் போவேன் அப்படின்ட்டுருக்கா. அவங்க பார்த்துருக்கேன், ஏதாவது லூஸாக இருப்பா போல. சரி, ஒரு சில பேர் இங்கேருந்து போய் ஏர்போர்ட் போய் போகிற காசு பெரிய பணக்காரி போலன்னு நினச்சிட்டு கொடிச்சேரி போலன்னு காரை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. காரில் இவளே அந்த பெட்டியை இழுத்துட்டு வரா, ரூம்பாயை கூட கூப்பிடல, பெட்டியை வீலோடு இழுத்துட்டு வந்து இவளே தூக்கி டிக்கியில் வச்சுட்டு பெரிய கார் கேட்டிருக்கா, இனோவா மாதிரின்னு, அந்த மாதிரி மகேந்திரான்னு நினைக்கிறேன் அந்த வண்டி, பின்னாடி டிக்கியில் போட்டு அதில் சென்ட்ரெலாம் அடிச்சிருக்கான். அடிச்சுட்டு முன்னாடி சீட்டில் வந்து உட்காந்துருக்கான். இப்போ விசாரணையில் இதெல்லாம் நம்ம அங்கே உள்ள செய்தியாளர்கள் சொன்னது என்னென்னா, விசாரணையில் 2 நாள் ஒத்துழைக்கவே இல்லை, எதையுமே சொல்லலை, நான் கொன்ன எனக்கு நானும் கொள்ளலை, அந்த பையன் செத்து போயிட்டான் அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர, அதை தாண்டி அவளை விசாரிக்க முடியல. இப்போ தமிழ்நாடு போலீஸாக இருந்தால் இந்நேரம் அவள் எல்லாத்தையும் வண்டவாளத்தையே கக்க விட்டுருப்பாங்க. கர்நாடகா போலீஸ் என்ன பண்ணாங்கன்னு தெரில, அவன் விசாரணை முறை எப்படின்னு தெரில. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, டக்குன்னு உடனே என்ன ஆகுது, பெட்டியில் வச்சு கொண்டு வந்து வண்டியில் ஏறி முன்னாடி ஏறி உட்காந்துருக்கா. முன்னாடி ஏறி உட்காந்தவொடனே டிரைவர் ஏசியை ஃபுல்லாக வைக்கிட்டு வண்டி வந்துடுச்சு, கிளம்பிடுச்சு. கிளம்பி வர்ற வழியில் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. போலீஸ் வந்து தகவல் போது எங்கன்னா, ரூம் பாய் ரூம் க்ளீன் பண்ணும்போது ரத்தக்கரையெல்லாம் இருக்குது, பார்த்த உடனே போலீஸை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு இவளுக்கு ஃபோன் பண்ணால், மேடம் எங்கே இருக்கீங்கன்னா, கர்நாடகா நோக்கி போயிட்டுருக்கான், ஒரு 50-100 கிலோமீட்டர் தாண்டிட்டான் கோவாலேருந்து. ஃபோன் போட்டிருக்காங்க போலீஸு, ஃபோன் போட்டோடனே, உங்கள் பையன் எங்கே மேடம் கேட்டிருக்காங்க. ஏன்னா சிசிடிவியில் பார்த்தப்ப பையனை வர்றப்ப பையனோட வந்திருக்கா, போகிறப்ப பையன் இல்லை. பையன் எங்கே மாட்டானே, இல்லை ரிலேஷன் வீட்டில் விட்டுருக்கேன். எங்கே என்ன, கோவாவில், அட்ரஸ் சொல்லுங்கன்னே ஒரு போலி அட்ரஸ் சொல்லியிருக்கேன். உடனே போலீஸ் அங்கே பார்த்தா ஒரு 1/2 நேரத்தில் டேசல் பண்ணி பார்த்தா அப்படி அட்ரஸே கிடையாது அப்படின்னு டக்குன்னு வண்டி எடுத்து ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி ஃபோன் அடிச்சுட்டு, மேடம் உங்கள் டிரைவர்கிட்ட கொஞ்சம் கொடுங்க, எந்த லொக்கேஷனில் போயிட்டுருக்காரு அவர் அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்தேன், டிரைவர் பேசியிருக்கேன், சத்தம் போடாத
அதாவது இப்போ எங்கே போயிட்டுருக்க, நீ அடுத்த போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வண்டியில் எடுத்துன்னு சொல்லிட்டு கோவா போலீஸ் பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. அவர்களும் மகேந்திராவுடைய இப்போது லேட்டஸ்ட்டு வண்டி வச்சுருக்காங்க, ஒரு மிதி மிதிச்சா பறக்கும் அந்த வண்டியில். விரட்டு விரட்டு விரட்டி நீ ஸ்லோவாக போ எந்த போலீஸ் ஸ்டேஷனா, விரட்டு விரட்டு விரட்டிட்டு அதுக்குள்ளே அந்த ரேஞ்சு போலீஸ், கர்நாடகா போலீஸ் ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணி அந்த வண்டி வரும்னு ஸ்டேஷனில் போய் நிறுத்திட்டான். நிறுத்தினோடனே இவ ஷாக்கு. ஆனால் இவன் ஒன்றுமே எந்த சரணமும் இல்லாமல் இருக்கான், ரியாக்ஷனே இல்லை. இந்த ரியாக்ஷனில் அவள் பாட்டு கேஷுவலாக இறங்கியிருக்கா சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்கா. இல்லை உங்கள் பையன் நான் கேட்டேன், இல்லை இருக்கணும்னே டிக்கியை ஓப்பன் பண்ணுங்கன்னு பார்த்தா அப்போ சூட்கேஸ் வந்து பார்த்தா பணம். இதுக்கு வர்ற வழியில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு அப்பப்போ பர்ஃப்யூம் அடிச்சுட்டே இருந்திருக்காரு, ரூம் ஸ்ப்ரே மாதிரி பர்ஃப்யூமை வந்து காருக்குள்ளே அடிச்சுட்டே வந்திருக்கா. இப்போ டிரைவர் கேட்டிருக்கா என்ன பண்ணல, ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது, அவன் புது காரை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பாடியோட ஸ்மெல்லு வந்துடக்கூடாதுன்றிருக்காங்க. ஏன்னா முதல் நாள் நைட்டே கொண்டிருக்காப்ப, அடுத்த நாள் கிளம்பி ஒரு 4-5 மணி நேரத்தில் ஸ்மெல்லு வந்துடும்ல 24 hours. அதுக்காக அடிச்சுட்டே வந்திருக்கான். அப்போ நேராக அங்கே கொடு, எவ்வளோ சைக்கோ பாருங்க, எவ்வளோ கொடூரமான ஆள் தன் கணவனை விட்டு பிரிஞ்சுட்டு. ஏன்னா ஒரு குழந்தை வந்து கணவன் மேலே பாசமாக இருக்குன்னு, பெற்ற குழந்தை இவ்வளோ அவனும் சேர்ந்து பெற்ற குழந்தை, அது புருஷன் மேலே பாசமாக இருக்குன்னு எப்படி பண்ணியிருக்கா பாருங்கள். இதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்டேஷனில் வந்து எல்லா ஸ்டேஷனையும் கூலாக உட்காந்துருக்கா சொல்லுங்கள். உடனே காரத்துறங்கன்னா டிகே திறந்தப்போ தான் டெட் பாடி. என்னங்க உங்கள் பையன் கொலை பண்ணு, இல்லை இல்லை அவன் இறந்துட்டான், முதல்ல ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னீங்க, இல்லை அவன் இறந்துட்டான், நான் பெட்டியில் வச்சு ஊருக்கு கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு இருக்கேன். வேறு எதுவுமே சொல்ல, நானும் கொல்லலைங்க, நான் கொல்லை, அவன் இறந்துட்டான் அவ்வளோதான். இதை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்தா தான் என்ன ஆகுதுன்னா, இந்த இவ கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கா, இவ இந்த பையனை கொல்றதுக்கு முன்னாடி அந்த பையனோட ஒரு அழகான ஃபோட்டோ போட்டிருக்கா. அந்த பையன் அப்படியே கையை வச்சுட்டு இப்படி ஒரு மீன் தொட்டியில் ஒரு அழகான மீன் போது இப்படி கையை வச்சு இப்படி பார்த்துட்ருக்கான் அந்த குழந்தை. அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே யாருக்குமே கொல்லணும்னு நான் சொல்கிறாரு, அவ்வளோ அழகாக இருக்கா. அந்த ஃபோட்டோவை இவளோட டெலகிராம் பக்கத்துலேயே இதில் எல்லாம் போட்டுட்டு, ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் போட்டுட்டு கொண்டிருக்கான். கொண்டுட்டு இதுக்கு என்ன காரணம்னா, ஆஃபீஸில் இங்கே அந்த குழந்தைய கூப்பிட்டு போகிறான்னு வச்சுக்கலேன். கூப்பிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, யாராவது பார்த்தோன்னா அப்படியே பையன் வந்து உங்கள் அப்பா மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்ல பேர் சொல்லியிருக்காங்க சொந்தக்காரங்க. இது இன்னும் அவளுக்கு ஆத்திரமா. அப்போ இவன் என்ன பார்க்குறான்னா, நம்ம ஒருத்தனை புருஷனை விட்டு பிரிஞ்சிட்டோம், ஆனால் நமக்கு புருஷன் கூட இருக்கான்ற மாதிரியான ஒரு சைக்கோ தாட்டு. இப்போ இந்த பையன் வந்து புருஷன் மாதிரி இருக்கானா, அப்போ இந்த புருஷன் நம்ம கூட தான் இருக்கான்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த பையனை புருஷனை போட்டு தள்ளுற மாதிரி இவனை போகுது. எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு கொடூரை செய்யக்கூடிய இன்னும் வரக்கூடிய காலங்களில் தொடர்ச்சியாக இன்னொரு 10 வருஷத்தில் எல்லாமே நடக்கும். ஏன்னா இந்த ஐடி ஃபீல்டு வந்தது 90 அப்புறம், அந்த ஃபஸ்ட்டு பேட்சு அதை பற்றி அனுபவிக்காமல் அப்படியே நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, அங்கே வீடு வாங்கி அவர்கள் ஒரு நல்ல கலாச்சாரத்தோடு வந்தது. 2020க்கு மேலே வேலைக்கு போனவர்கள், 2020க்கு மேலே, அப்போ இப்போ தான் அவர்களுக்கெல்லாம் 30-35 ஆகுது. 2010 வேலைக்கு போனவங்க அப்போ பீக்கில் இருந்தேன். இப்போ இவர்கள் காசு போனங்க, இப்போ இவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிருக்கும், இல்லை ஆகப்போகுது, இல்லைனா லேட் மேரேஜ் வேறு. இந்த ஆட்கள் எல்லாமே குடும்பத்தோடு ஒட்டாமல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதோட இந்த சமூகத்தில் இதோட ரியாக்ஷன் இன்னொரு 5-10 வருஷத்தில் இவளை போன்ற சுசானா போன்றவர்கள் நிறைய பெண்கள் வந்து வெளியே வருவாங்க. அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். இந்த குடூரத்தை ஆச்சரியமாக இருந்த விஷயங்கள் 90 வரைக்கும் டைவர்ஸ். இன்னைக்கு பாருங்க, எவனுமே பிரம்மாண்டமாக 100-50 crore செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறான், 100 crore செலவு பண்ணி கல்யாணம்னா 10-20 lakh செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறவன்லேருந்து கிட்டத்தட்ட 40, அது ரேஞ்ச் ஏறிக்கிட்டே இருக்குது, 30-40% ஆயிடுச்சு இப்போ. புரியுது அவங்களுக்கு. இதற்காக தான் சர்வதேச அளவில் இந்த எல்ஜிபிடி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இவர்களை அப்படியே கவர்ந்து இந்த பக்கம் இழுத்து விட்டு சென்னை ஆம்பளையோட போ பொம்பளை போனோட இந்த ஈகோ வராது அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதை சார்ந்த திரைப்படங்களுமே இப்போ அதிகமாக, அதுதான் எல்லாமே இது சர்வதேச சதிங்க. இவங்க என்னை வந்து கொண்டு போய் கோர்த்து விடணும். இந்தியா போன்ற நாடுகளில் அது போன்ற கலாச்சாரமே கிடையாதுங்க. இங்கேயும் வந்து இவங்க பூத்துனா இல்லைன்னா உனக்கு ஆர்டர் தரமாட்டேன்றான். ஐடி ஃபீல்டாக இருந்தால் இல்லை, எங்களுக்கு வந்து வேலை பார்க்குறவங்க அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் விடணும், நீங்கள் உங்கள் கண்ட்ரியோட கலாச்சாரம் இலாச்சாரம்னிங்கன்னா அதெல்லாம் நாங்கள் வேறு கண்ட்ரியில் ஆர்டர் கொடுத்து சைனாவில் கொடுத்துட்டு போகிறோம், இல்லை வேறு இந்தியா கொடுத்துட்டு போகிறோம், இல்லை வளரும் நாடுகள் இருக்குது
அங்கே ஏதாவது தாய்லாண்டில் அங்கங்கே நாங்கள் கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி பொருளாதாரத்தை வீழ்த்திருக்கிறார்கள் இருக்கா இவர்களும் அதுக்கு ஒத்துழைச்சி போயிட்டுருக்கேன் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இது நம்மளோட கலாச்சாரத்தை ஒட்டுமொத்தமாக சீரழ்த்தி விட்டது சிறுச்சிறுன்னு சொல்லலை எல்லாம் முதல்ல கத்திட்டு கிடந்தது 90s 2000s இப்போ சீரழிந்து விட்டது சீரழிந்து கொண்டே இருக்கிறது இதை அரசு தான் வந்து அதுக்குள்ளே பூந்து எதையாக ஒன்று பண்ணி ஆகும் இல்லைன்னா இந்திய தமிழ்நாடு மட்டும் இல்லை தென்னிந்தியா மட்டும் இல்லை இந்திய கலாச்சாரம்னு இந்திய மக்களுக்குன்னு ஒரு வாழ்வியல் முறை இருக்குது அது எந்த மதம் ஜாதியாக இருந்தாலும் அவரவர்களுக்குன்னு ஒரு இது இருக்குது அது எல்லாமே சிதைந்து ஒளிந்து அமெரிக்காவில் கூட அப்படி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை ஃப்ரான்ஸை வச்சுக்கலேன் இப்போ கேடுகட்ட வேலை வந்து ஃப்ரான்ஸில் தான் எல்லாமே நடக்கும் அதை போன்ற ஒரு நாடாக இந்தியா மாறிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது மிக்க நன்றி சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.